இனிமேல் ஏரியால் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு. நீ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மாரூட் தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. வயா பார்த்தீங்கன்னா பூவந்தி, சிவகங்கை, காளையார் கோவில், சருகனி அப்படியே போய் நேராக தேவக்கோட்டை இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாலசக்தி பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் ட்ரிப் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து ஏரியாவில் சுற்றி இருக்கிற 7-8 பசங்களுக்கும் இவங்க மேலே ஒரு பயம். பாலசக்தி வந்து ஓனர் வந்து மதுரைக்காரங்க தான். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க? பஸ் கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும் நம்மளுக்கு தெரியல. எத்தனை வருஷமா இருக்கும் தெரியல, தெரியல. வருஷமா இருக்கு. சரிங்க, ஓனர் பற்றி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் பார்க்குறாங்க? வண்டி வாழலாம் கண் மாதிரி வண்டி வாழலாம் செட்டு கொண்டு சொல்லி படம் சொல்லி வண்டி வாழலாம் முத்தோடி எந்த வழி சொல்லமாட்டாரு. வண்டி வாழலாம் உடனே செட்டுக்கு வந்துடும். வண்டி வாழலாம் செட்டுக்கு வந்து லைன் கொட்டவாட்டுவார். ஆமாம், வண்டி வாழலாம் செட்டுக்கு போகுது. வண்டி வாழாது வண்டி லைனுக்கு தரமா தான் போக. ஆமாம், வண்டி தனியாக மெக்கானிக்கலாக இருக்காங்கண்ணே. நைட்டு போக நைட்டு சுட்டு பகல் சுட்டு மெக்கானிக் இருக்குது. நைட்டு பகல் இருக்காங்க. சரிங்கண்ணா, போக. பாலசக்தி இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் எவ்வளோ பார்க்குறீங்க? இந்த 8 வளர்க்குறோம். 8 வளர்க்குறீங்க. இதுக்கு முன்னாடினே சோளமலை போகுது. சோளமலை அது எந்த ரூட்ண்ணே? இதே தேவைப்பட்டது. சரி, இது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சோளமலை சொன்னீங்க சார், அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓவரால் உங்களுக்கு கண்ட்ரேட் லைசன்ஸ் போட்டு எத்தனை வருஷம் பண்ணி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புது பஸ்ஸுங்க. இது வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கிடையாது, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா மதுரை டு தேவக்கோட்டை வயா பார்த்தீங்கன்னா பூவந்தி சிவகங்கை இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற ஸ்ரீ பாலசக்தி பஸ்ஸை தான் ட்ராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவலே பண்ண கிடையாது. இந்த ரூட்டில் வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம வேல்முருகன் ஸ்ரீ வேல்முருகன் ஸ்க்ரீன் வண்டியில் வீடியோ பண்ணியிருந்தோம். அது வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் போல் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண வந்திருந்தோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருந்து மதுரை வரைக்கும் ஒரு பஸ்ஸில் வீடியோ பண்ணலான்னு பிளான். எந்த வண்டி பார்த்திங்கன்னா MRT. ரொம்ப பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. லைனுக்கு வந்து ஒரு 4 ஆச்சு. லைட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, அதில் வீடியோ பண்ணுங்க வீரான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்போ நம்ம இங்கேருந்து மதுரையிலேருந்து சிவகங்கைக்கு ஏதாவது ப்ரைவேட் பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு போகலாமேன்னு வெயிட் பண்ணுறப்ப நம்ம பஸ் நின்றுச்சு. டிரைவர் என்னையும் கண்டக்டர் ரெண்டு பேருமே கேட்டேன், அவங்க எடுத்து போட்டுக்கோங்க தம்பி அப்படின்னாங்க. ஆல்ரெடி இதில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ட்ராவல் அட்வைசர் கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு மேலே இருக்கும். அவர் வீடியோ போட்டிருந்தார், தேவக்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்கும் வீடியோ போட்டிருப்பார் நினைக்கிறேன். ஃபுல் கேபின் எடுத்து போட்டிருந்தார். வீடியோ நல்லாவே இருந்துச்சு, நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வண்டியில் வீடியோ பண்ணல. பாலசக்தியிலையும் வீடியோ பண்ணல. இது வரைக்கும் நம்ம பாலசக்தியில் ஒரே ஒரு முறை கேட்டோம் எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா. சரி, நிறையா ட்ரிப்பு கேட்டோம். ஒரு ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஆரப்பாளையத்துலேருந்து ஆரப்பாளையம், மாட்டுத்தவணி, திருமங்கலம், விருதுநகர் போகிற வண்டியில் கேட்டோம். விருதுநகர் டு ஐயம்பாளையம் வண்டியில் கேட்டோம். டிரைவர் என்ன ஓகே சொல்லிட்டாங்க. கண்டக்டர் எனக்கு கம்பெனியில் கேளுங்கட்டாங்க. ஒரு ட்ரிப்பு கம்பெனிக்கே போனோம். கம்பெனியில் போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜர்லப்பா மேனேஜர் வரும் கேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் வாப்பாண்டாங்க, நம்மளும் போகலை. சரி, இன்றைக்கி வீடியோ பண்ணிவிட்டு போகலாமேன்னு கேட்டோம். கேட்ட உடனே எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மாரூட் தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. வயா பார்த்திங்கன்னா பூவந்தி, சிவகங்கை, காளையார் கோவில், சருகனி அப்படியே போய் நேராக தேவக்கோட்டை இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாலசக்தி பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் ட்ரிப் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து காளையார் கோவில் வரைக்கும். காளையார் கோவிலேருந்து ரிட்டன் அப்படியே நம்ம MRT பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு மதுரைக்கு. இன்டர்வியூ எதுவுமே எடுக்கலை. கேபின் ரைடு எடுத்ததோடு சரி, இன்டர்வியூ எடுக்கலை, இன்டர்வியூ கொடுக்கலை. அதனால் பஸ்ஸுக்கு வந்து திரும்ப நம்ம இங்கே வந்து பஸ்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டுங்க. BS வந்து BS3 மாடல் பார்த்திங்கன்னா 2015 மாடலு. பஸ் வந்து 12 மீட்டர் வண்டி, 67 சீட்டு போட்டிருக்காங்க. கோச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மோட்டார்ஸில் பாடி பில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டிக்கு ஏதோ ஒரு வண்டி அப்டேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு இல்லாட்டால் ஐயம்பாளையம் டு ஆரப்பாளையம் ஆப்ரேட் பண்ணுற
அய்யம்பாளைய வண்டிக்கு ஏதோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு டோல் மீட்டர் வண்டி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, வருதுன்றிருக்காங்க. வரோம், வீடியோ பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக வீடியோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோவை வீடியோட லிங்க்கை மேனேஜருக்கு அனுப்பிவிட்டு அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பெர்மிஷன் கேட்டு வீடியோ பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸோட இன்டீரியல் எக்ஸ்டீரியல் வீடியோ பார்த்துட்டு கேப் இண்டியை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Mm-hmm.
அவர் எம்ஆர்டி போனேன் இல்ல வேலூர் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலசக்தி பாலசக்தி நம்ம மறுட்டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸோட டிரைவர் அண்ணே, வணக்கம்ண்ணே. என் பேர் பாண்டி. உங்கள் பேர் பாண்டியாண்ணே? ஊர்ண்ணே டிகல்பி, டி கல்லுப்பட்டி இங்கிட்டு இருக்கு. சரிங்கண்ணே, பேரையூர் சீடு. சரி, நம்ம பாலசக்தியில் எத்தனை வருஷம் வர்றீங்க? 7 வருஷம் வர்றேன். 7 வருஷம் வர்றீங்க, சூப்பர். ஒரே கம்பெனி 7 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. பாலசக்திக்கு முன்னாடிண்ணே இதுக்கு முன்னாடி லாரி ஓடிக்கணும். லாரியில் இப்போ ஃபஸ்ட்டுனா வந்து பாலசக்தி தான். ஃபஸ்ட்டு பாலசக்தி தான். பாலசக்தி தான். சரிங்க, இப்போ நீங்கள் நம்ம கம்மியில் மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு? மொத்தம் 6 வண்டி இருக்குண்ணே. 6 வண்டி, லைன் வண்டி, டூர் வண்டினே? டூர் வண்டி வந்து 10-20 வண்டி இருக்குண்ணே. வண்டி டூர் வண்டி நிறையா இருக்குது, நான் நிறையா பார்த்துருக்கேன். சரிங்க, இப்போ நமக்கு 6 வண்டி கம்மி லைன் வண்டி ஓடுது. நீங்கள் எந்த வண்டி டூட்டி மாற்றுறீங்க? நம்ம ஆல் ரவுண்ட் 6 வண்டி மாற்றிக்கிறோம்ண்ணே. ஆல் ரவுண்டு. சரிங்க, பேஜ்லாம் கிடையாது. பேஜ்லாம் கிடையாது. ஆல் ரவுண்ட் எந்த வண்டி இருக்குது ஆள் மாற்றிக்கிறது. அன்னைக்கு தான் ஒன்று மாற்றிருக்கேன். இன்றைக்கு நாளைக்கு வந்த ஒன்று. சரி, எந்த வண்டி மாற்றி 2 நாளைக்கு மாட்டிக்கிறது. எந்த 1 நாளைக்கு மாற்றிக்கிறீங்க? எல்லா ரூட்டும் தெரியும். எல்லா ரூட்டும் தெரியும் நம்மளுக்கு. ஆல் ரவுண்ட் எல்லாம் மாற்றிக்கிறது. சரி சரி சரி, இந்த வண்டி எப்படி இருக்கு? இந்த வண்டி ஏதாவது கொஞ்சம் பெரிய 12 மீட்டர் கொஞ்சம் பார்த்து போய் ஓடிக்கணும். நம்ம கம்மியில் வந்து 6 வண்டியில் எந்த வண்டி எத்தனை வண்டி என்ன 12 மீட்டர் இருக்குது? இது ஒரு 1 வண்டி 12 மீட்டர். இந்த 1 வண்டி 12 மீட்டர். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. நீங்கள் டூட்டியில் மாத்தினா எத்தனை டூட்டி, எத்தனை லிஸ்ட்டு? 4 டூட்டி போகிறோம்ண்ணே. 2 டூட்டி 2 லிஸ்ட்டு. சரி, நம்ம பாலசக்தி வந்து ஓனர் வந்து மதுரைக்காரங்க தான். மதுரைக்காரங்க தான். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க? பஸ் கம்பெனி யாரும் எத்தனை வருஷம் இருக்கும் நம்மளுக்கு தெரியல. எத்தனை வருஷமா இருக்கும் தெரியல, தெரியல. 6 வருஷமா இருக்கு. சரிங்க, ஓனரை பற்றி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் பார்க்குறாங்க? வண்டி வாழலாம் கண் மாதிரி வண்டி வாழலாம் அப்படி செட்டு கொண்டு சொல்லி படம் சொல்லி வண்டி வாழலாம். முத்தோடி எந்த வேலை சொல்லிட்டு வண்டி வாழலாம் உடனே செட்டு வந்துடும். வண்டி வாழலாம் செட்டு வந்து லைன் கோட்டான்றாரு. ஆமாம், வண்டி வாழலாம் செட்டுக்கு போது வண்டி வாழாது வண்டி லைனுக்கு தரமாக தான் போவாங்க. ஆமாம், வண்டி தனியாக மெக்கானிக்கலாக இருக்காங்கண்ணே. நைட்டு போக நைட்டு சுட்டு பால் சுட்டு மெக்கானிக் இருக்குது. நைட்டு பகல் இருக்காங்க. சரிங்கண்ணே, போக நம்ம கம்பெனி அடிச்சு வச்சுட்டு வரலாம் பார்க்குறாங்கண்ணே. பெயிண்ட் கீழே எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாமே நம்ம தான் பாடி கட்டுறது எல்லாமே நம்ம தானே. நம்ம தான். ஆமாண்ணே, அதில் ஒரு நான் போய் பார்த்துருக்கேன். பெயிண்ட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வண்டி எஃப்சிக்கு. ம், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. மேனேஜ்மெண்ட்டாக கண்மாறினே, அதெல்லாம் கண்மாரி இருக்கும். எல்லாம் வேலை கண்மாரி இருக்கும். வண்டி வேலை செட்டுக்கு உடனே வந்துடுறேன். அது மாதிரி ஓனர் டவுல் சொல்லிடணும். வண்டி தான் வச்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அடி நிச்சுருவாரு. அடி நிச்சுக்குவாங்க. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கலாம் இருக்குது, நல்ல கஷ்டமாக இருக்குது. பாலசக்தி பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க ரெகுலர் வருவாங்க நல்லா தீர்ப்பாங்க, ஜாலியாக போவாங்க. பசங்களாம் நல்லா வருவாங்க, நம்மளாம் ஜாலியாக போவாங்க. பாட்டு புல்லுத்துலேயும் போடு அவங்கள போடுவாங்க. அவங்க பிடிச்ச பாட்டை போடுவாங்க, அங்கே விட்டுருவோம். புல்லுத்துலேயே ஃபுல்லாக புல்லுத்துலேயே நாங்கள் செட்டே பண்ண மாட்டோம். அவங்க போகிறாங்க, நாங்கள் பசங்கள்லாம் பார்த்து தான் அங்கே புழுத போட்டுக்கிறோம். பசங்க நல்லா ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வருவாங்க. நம்மளுக்கு அவங்க கம்பெனி ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்க. சிவகங்கை போச்சுன்னா பசங்க தாவட்டு வரைக்கும் பசங்க போட்டுருவாங்க. காலேஜ் பசங்க வரப்போ நாங்கள் போட்டுக்குறோம். எங்கே போட்டுக்குறோம். சரி 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 சரி. என்ன வேறு என்ன சொல்கிறீங்களாண்ணே? வேறு அவ்வளோண்ணே ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. சரி, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. வீடியோ பெருமிஷம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. பண்ணி சிறக்க வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாரூட்டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுற பாலசக்தி பஸ்ஸோடைய கண்டக்டர்ண்ணே நடத்துனர்ண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்கள் பேருண்ணே? ரமேஷ்ண்ணே. ரமேஷ், நான் சொந்த ஊர்ண்ணே. திருவாளர்ண்ணே.
திருவாடனை. சரிங்கண்ணே, நம்ம பாலசக்தி இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? இந்த வீட்டில் இந்த 8 வருஷம் வேலை பார்க்குறோம். 8 வருஷம் வேலை பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே சோளமலை புது. சோளமலை அது எந்த ரூட்ண்ணே? இதே தேவைப்பட்டது. சரி, இது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சோளமலை சொன்னீங்க, சார் அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓவரால் உங்களுக்கு கண்ட்ரேட் லைசன்ஸ் போட்டு எத்தனை வருஷம்ண்ணே? கண்டக்ட் லைசன்ஸ் போட்டு போய் 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷம். ஃபஸ்ட்டு எந்த பஸ்ஸில் வந்தீங்க? ரைட்டர் அட்வைசர்னு சொல்லுவாங்களா? தேவைப்பட்ட வண்டி தானே இதே வண்டி. சோளமலையில், சோளமலையில் பழைய அப்படியே சோளமலையில் இருந்தீங்க, அப்படியே இப்போ நம்ம பாலசேதிக்கு வந்துட்டீங்க. பாலசேதியில் இப்போ கிட்டத்தட்ட 6 வண்டி அந்த லைன் வண்டி இருக்குன்னு சொன்னாங்க டிரைவர். இப்போ நீங்கள் எந்த வண்டியில் டியூட்டி மாற்றுறீங்க? தேவைப்பட்ட மாற்றிருக்கீங்க. ஐயம்பாளையம் மாற்றிருக்கீங்க. ஐயம்பாளையம்னா மதுரை ஐயம்பாளையம், விருதுநகர் ஐயம்பாளையம்? விருதுநகர் ஐயம்பாளையம். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. நம்ம இந்த பஸ்ஸில் வந்து டியூட்டி எத்தனை? இது இந்த பஸ்ஸில் 1 hour to 1 hour duty. இப்போ இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து எங்கே ஆல்டு? மதுரை ஆல்டு. மதுரை ஆல்டு. காலை எத்தனை மணிக்கு மதுரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இங்கே இப்போ காலையில் டைம் 5:42. 5:42 எடுத்து நேரம் தேவைக்கோட்டை. தேவைக்கோட்டிலேருந்து எடுத்து நேரம் மதுரை வந்து மதுரை. மதுரையிலேருந்து திரும்ப ஒரு தேவைக்கோட்டை போயிட்டு இப்போ வந்திருக்கு. திரும்ப இங்கே சிவகங்கை. சிவகங்கை. சிவகங்கை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். எத்தனை மணிக்கு ஆல்டு? மதுரை 12 மணிக்கு பஸ் செட்டி போகிறோம். 12 மணிக்கு போயிருங்க. செட்டுனா நம்ம இங்கே தானே, நம்ம பெட்ரோல் பல் கிட்ட, ஸ்ரீகிரி பெட்ரோல் பல் கிட்ட, அங்கே தான். சரிண்ணே, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. சோளமலையில ஓடிட்டு இருந்தீங்க, இப்போ இதில் ஓடுறீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரிண்ணே, சரி. உங்கள் டூட்டி எத்தனைண்ணே? டூட்டி எத்தனை லிஸ்ட்டு? ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் லிஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்துக்குருவீங்க. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. சரி, வேறு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? ரொம்ப நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பாலசக்தி பஸ்ஸில் வந்து ட்ராவல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மறு டூ காளையார்கோயில் வரைக்கும் தான் பண்ணியிருந்தோம். காளையார்கோயிலேருந்து திரும்ப ஒரு வண்டியில் நம்ம மாதிரி பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால் பாதி தான் பண்ணிட்டு போனோம். இந்த பஸ்ஸில் நம்ம இது வரைக்கும் வீடியோ பண்ண கிடையாது. அதேமாதிரி பாலசக்தி பஸ்லையும் வீடியோ பண்ண கிடையாது, ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸில் டிரைவர் என்ன கண்டக்ட் என்ன இன்டர்வியூ கேபின் ரைடு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய சர்வீஸ் மக்கள் மத்தியில் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக மதுரைக்குள்ளே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர், ரொம்ப வருஷமாக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? நம்ம வீடியோ பார்க்குறவங்க இவங்களுடைய பஸ்ஸில் யாரும் ட்ராவல் பண்ணியிருந்தால் இவங்க வந்து கஸ்டமரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, பேசஞ்சரை அப்படின்னு சொல்லி மறந்தாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.